வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜால்பானம். நாங்கள் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறோம். கதிர் போலீஸ் பாதுகாப்புகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அளவுக்கு அதிகமான போலீஸார்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறுறது வந்து மாணிக்க கங்கை. இந்த கங்கையில் வந்து நீராடி தான் கோயிலுக்குள்ளே போகிறது வந்து வளமை. எனக்கு அவ்வளோ வணக்கம். நான் அங்கேயே நான் வந்துருக்கிறீங்க. நாங்கள் நான் மட்டக்களப்பிலிருந்து வந்துருக்கிறேன். மட்டக்களப்பு கொட்டிச்சோலே வளமையாக ஒரு 10 வருடங்களாக அது யாத்திரை ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்கிற வளமையாக 5ஆம் மாதம் 11ஆம் தேதி கட்டினோம். கால்நடையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்புலேருந்து வந்து இப்போ வந்துடுங்களா? நாங்கள் 30ஆம் தேதி காட்டில் இங்கே வந்து செல்வ சென்னையிலேருந்து. எப்போ ஐயா செல்வ சென்னையிலேருந்து வலிக்கிட்டீங்க? இன்றைக்கு 51 நாள். இன்றைக்கு 51ஆம் நாள் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்கண்ணா. ஐயா அம்மா நல்ல தூக்கத்தில் இருக்கு. எங்கேருந்து வந்தீங்களம்மா? அப்போ நீங்கள் நான் மட்டக்களப்புலேருந்து 30ஆம் தேதி ஆரம்பித்தேன். வந்து உகந்தையில் நின்றேன். 30ஆம் தேதி ஒரு 1ஆம் தேதி பின்னர்தான் காட்டில் உகந்தையிலேருந்து இறங்க. நான் ஒரு உகந்தையிலேருந்து இறங்கி வந்தேன். வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜால்பானம். நாங்கள் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறோம். கதிர்காம கந்தனுக்கு வந்து நாளைய தினம் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்ற திருவிழா நடைபெறும் போது. இதை முன்னிட்டு வந்து நான் முதல் முறையாக வந்து கதிர்காமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கதிர்காமத்து கூடி கிடந்தது என்ன ஜூட்டி தான். அது மாதிரி அது கூடிய வந்த முக்கிய காரணம் நீங்கள் தான். இதுதான் நம்ம கதிராம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான முக்கியமான பாதை. இங்கே வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, இப்படி எப்படி இந்த திருவிழாக்கள் நடக்குது முக்கியமாக பார்க்கணும். இது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்துக்கள் மட்டும் கொண்டாடுற முருகனான்றி இல்லாமல் பௌத்தர்கள் அதிகமாக வருவாங்க. அதோடு வந்து இஸ்லாமியருமே இந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க. நாளை இதுலாம் வந்து கொடியேற்ற திருவிழா நடைபெறும். நான் முதல் நாள் வந்திருக்கிறேன். முதல் நாள் வந்து கதிர்காம திருவிழா இப்படி இருக்குன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த காணொலி முழுமையாக பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாளைக்கு வந்து கொடியேற்ற காணொலியில் வந்து முந்தி கொண்டு தாரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உள்ளுக்கு போய் நாங்கள் எப்படியான விடயங்கள் நடக்குதுன்றது பார்ப்போம். அதோட இஞ்சால் எப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்த யாத்திரிகர்கள் எல்லாருமே வந்து அந்த பகுதியிலே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் முகாமிட்டு இருக்கலாம். நாளைய தினம் கொடியேற்ற திருவிழா விமர்சையாக நடக்கும். அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன். முதல் முறையாக நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அந்த பயணம் வந்து உண்மையிலேயே ஒரு வேறு லெவலாக இருந்தேன் சொல்லணும். வேணும் சொன்னால் 500 கிலோமீட்டரையும் வந்து கால்நடையாக கூட யாழ்ப்பாணம் செல்வ சென்னை ஆலயத்திலேருந்து கரகாமக்கந்தன கால்நடையாக கூட நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறோம். அவையிலே நாங்கள் சந்தித்து எப்படி இருந்த நேரம் கேட்போம். முக்கியமாக வந்து நானே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தம்பிங்க வாங்க. எங்கேருந்து வந்தீங்க? பெருகல் மட்டக்களப்புலேருந்து இந்த தம்பி மேடம் வந்திருக்கிறாங்க பாருங்க. எப்போ வந்தீங்க? நாங்கள் 29ஆம் தேதி கால்நடையாக வந்தீங்களா இல்லாடி? இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் என்று சொல்லி கதிர்காமம் பெரிய கோயில்னு சொல்லி இதுல போட் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளதான் நாங்கள் இப்போ போய் கதிர்காமம் முருகன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க போறோம். முதல் முறையாக வந்திருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புலேருந்து வந்து கருப்பா வந்தீங்களா? நாங்கள் 30ஆம் தேதி காட்டில் இருந்து காட்டு வழியாக காட்டு வழியை பாதை அந்த காட்டு பாதை வந்த ரைட் அங்கே காட்டு பாதையிலேருந்து எத்தனை நாள் ஆனால் இங்கே தங்கியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த முருகனுக்கு வந்து இப்போ பூசை நடந்துகிட்டு இருக்கேன்னா இதில் திரை துறக்க மாட்டாங்க. ஆ ரைட். பாய துணியால் கட்டி தான் பூசை செய்வாங்க. ஆ தீர்த்தம். எத்தனையா தடவையாக வரீங்க இங்கே? 12ஆம் வருஷம் 12ஆம் வருஷம் நடந்து. ஆ ரைட். நான் முதல் முறையாக வந்திருக்கேன். எனக்கு பார்க்க உண்மையில எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. மட்டக்களப்பு அம்பாறு யாழ்ப்பாணம் கூடுதலாக நடிகர் நடபவனியாக வந்திருக்கலாம். அப்போ நாளைய தினம் என்ன நடக்குமாண்ணா? நாளைய தினம் இங்கே கொடியேற்றம் முஸ்லீம் பள்ளிவாசலில் கொடியேற்றுவாங்க. திரையர் அவர் குறிப்பிட்ட அளவுக்கு நடக்கும். நாளையில் நாளையண்டையில் இருந்தால் திரையராக கூடாது தொடர்ந்து நடந்து முஸ்லீம் பள்ளிவாசல்லாம் கொடியேற்றுவாங்க. முஸ்லீம் பள்ளிவாசல்லாம் கொடியேற்றுறதானே? நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நான் இந்த கதிர்காமத்துக்கு வந்து முதல் தடவையாக வந்திருக்கிறேன். உண்மையிலே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஒரு பூரி கொண்டு வருது இந்த உண்மையில். அந்த என்ன சொல்கிறது, இந்த கதிர்காம கோயிலில் நிற்க ஒரு வித்தியாசமான ஒரு பூரி கொண்டு வருது. அதை வந்து நீங்கள் வந்தால் தான் உணர முடியும் முழுமையாக. நான் இன்றைக்கு இன்றைய காணொலி வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நான் முழுமையாக காட்டுறேன் உறவுகளை. நாளைக்கு தான் வந்து கொடியேற்ற திருவிழா நடைபெறும். கொடியேற்றம் எங்கே ஏற்றுவார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய பன்சலையில் தான் வந்து கதிர்காம கந்தனோட கொடியேற்றுவாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். வாங்க முழுமையாக பார்ப்போம். என்ன மாதிரி எப்படி இருக்குது? என்ன ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு நீங்கள், எப்படி இருக்குது கதிர்காமம்?
நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது, வித்தியாசமான உணர்வாக இருக்குது. என்னென்னா முருகப்பெருமான் பிள்ளைய பெருமான் ஒரு ஏடியாக காட்டுற ஒரு வித்தியாசமான முறையாக இருக்குது. உள்ளுக்கு வரும்போது அர்த்தமாக வித்தியாச உணர்வாக இருக்கிறது. அந்த அத்தமாண்டு சொல்லிங்க, அது என்ன அர்த்தம்? சிங்களம் உங்களுக்கு வருதுன்னு அத்தமாண்டா உண்மையானன்றதை அவர் அந்த சிங்களத்தில் சொல்கிறார். சரி வாங்க முழுமையாக பார்ப்போம். இப்படியே நாங்கள் இந்த கோயிலை சுற்றி பார்ப்போம். வேணா முதல்ல அப்படியே சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம். பெரிய கோயிலுக்கு பின்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிற அரச மரம், அதுக்குள்ளே வந்து பன்சலை இருக்குது. வித்தியாசமான அனுபவம் இந்த கோயில் வந்து உண்மையிலேயே ஒரு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியாது எனக்கு. உண்மையாக தான் மக்களே, நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். முழுமையாக நாங்கள் சுற்றி பார்ப்போம். வந்தேன் அரு போக்குவரவுடு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிராமத்தில் வந்து பெரிய கோயில் என்றது இந்த திருச்சியிலேயே வந்து நீக்காமை தான் வந்து முருகனுக்கு வந்து பூஜைகள் செஞ்ச இடம். அந்த கோயிலை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். அதோடு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்ரீகர்கள் முக்கியமாக வந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு இப்படியான தமிழ் பிரதேசங்களுக்கு கால்நடையாக வந்து கதிராமத்தில் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறேன். தாலை இது நடக்க போகிற கொடியேற்ற திருவிழா பார்க்குறதுக்கு அதில் போயிட்டு விபதி காணொலியை தொடங்கும் பரிசித்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். அது மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்களேன்னு சொன்னாலே புத்த கோயில் புத்த பெருமான் வந்து முன்னுக்கு இருக்கிறார். பார்க்க உண்மையாக ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து பாருங்கள், எல்லோரும் வந்து வேலையெல்லாம் வந்து கால்நடையாக வந்து பாரு பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறோம். வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து கால்நடையாக வந்த பக்தராக வந்திருக்கிறோம். சாமி வணக்கம். சாமி வாங்க எங்கேருந்து வந்துருக்குறீங்க? மட்டக்களப்புலேருந்து வரேன். எங்கேருந்து? கால்நடையாக வந்தீங்களா? மாமாங்கலேருந்து வரேன். மாமாங்கலேருந்து உகந்த பஸ்ஸில் வந்து உகந்த எத்தனை நாளாக நடந்து வாங்க? நாங்கள் ஒரு ஆறு நாள் நடந்து ஆறு நாள் நடந்தாங்க. வந்து சேர்ந்துருக்கீங்களா? நாளைய தினம் முந்தைய தினம் எதுவும் இரவு எதுவும் பூசியில் நடக்குமா? இரவு எதுவும் பிறகு கொடி இரவுக்கா கொடி எதுவும் நாளை காலை மதியம் ரெண்டு மணிக்கு மதியம் ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணி பிறகு வந்து பள்ளி வாசல் நாம் வந்து கொடியேற்றுவாங்க. அந்த பள்ளி வாசல் இங்கே இருக்குது முன்னுக்கு அந்த முன்னுக்கு முன்னுக்கு தான் வந்து கொடியேறும். சாமியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு நாள் ஆறு நாள் ஆறு நாளாக வந்து கால்நடையாக வந்து வந்திருக்கிறோம். உண்மையில் வந்து அவைகளுக்கு வந்து உங்களோட நிறைய கலைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா. ஆறு நாளாக வந்து கால்நடையாக வந்த சாமியாக யாழ்ப்பாணத்தில் வந்து ரெண்டு மாதத்துக்கு முதலே வந்து செல்வச்சன்னதி ஆலயத்திலேருந்து வந்து பக்தர்களை வந்து இங்கே வந்திருக்கிறோம். அவையிலே நாங்கள் எப்படி இருந்தது அவைகளுடைய அனுபவம் இத்தனை நாள் சென்ற மதையிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அந்த காணொலியில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து கதிராம கந்தண்ட கொடியேற்ற திருவிழா முழுமையான காணொலி பார்க்கலாம். அவர்கள் ஐயா அம்மா நல்ல தூக்கத்தில் இருக்கு. எங்கேருந்து வந்தீங்களம்மா? கப்புத்தலை. எத்தனை நாளாக வந்தீங்க? நடந்து பாத யாத்திரையாக வந்தீங்களா இல்லாட்டி பஸ்ஸில் வந்தீங்களா? வந்து களைச்சி போயிட்டீங்க. யார் ஐயா? இப்போ இப்போ இன்றைக்கு பின்னேறம் ஏதாச்சும் நிகழ்வுகள் நடக்குமாம்மா? என்ன நடக்கும்? நாளை காலையில் குடியேறும். எத்தனை மணிக்குமா? சுப நேரம் பார்த்தா. ஆ சரியா. குடியேற்ற நீங்கள் எத்தனை நாள் நிற்பீங்க இங்கே? காவடி எடுப்போம். காவடி எடுப்பீங்களா? ஆ நாளைக்கு. ஓ நாளை நிற்போம். நீங்க எடுக்க போறீங்களா? ஆ தூக்கு காவடியா பால் காவடி? சரியம்மா. ஆ சரியம்மா சரி. நன்றி. என்ன நன்றி ஐயா? தூங்குங்க. நீங்கள் இந்த ஐயா வந்து செல்வ சென்னையிலேருந்து எப்போ ஐயா செல்வ சென்னையிலேருந்து வலிக்கிட்டீங்க? இன்றைக்கு 51 நாள். இன்றைக்கு 51 நாள் இங்கே வந்து சேர்ந்துருக்குறீங்க? என்ன நேற்று ஒன்று சேர்ந்தேன். ஆ எப்படி இருந்து முருகண்ட பயணம்? பயணம் நல்லா இருந்தது. ஆ சரி. கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருங்க. சாமான்கள் எல்லாச்சும் வந்து அரிசி சாமான் கொண்டு காட்டில் சமைச்சு வந்து சேர்ந்தேன். ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து சேர்ந்தீங்க தானே? என்ன முருகண்ட துணை எப்பயும் இருக்கும். என்ன நன்றி. என்ன இருக்கிறீங்க கோயிலுக்கு அவ்வளோ பக்தியா முருகன்? என்ன என்ன காரணம் அப்படி 14 வருஷம் நீங்கள் வரது? வந்து காவடி எடுப்போம் தானே. இந்த வருஷம் 11 வருஷம் வருஷம் வந்து காவடி எடுப்பேன். ஆ சரி. இந்த வருஷம் நன்றி. என்ன வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். பாலச்சேரி கிண்ணியடி குமரம். ஆ எத்தனை பேர் எப்படி வந்தீங்க நீங்க? ஒரு 60-70 பேராக ஒரு வாகனத்தில் வந்து உகந்தை வழியாக தர்றாங்க. உகந்தை என்ற அந்த காட்டுப்பாதை வழியாக? பாதை வழியாக. ஆ எத்தனை அவரிடம் வந்திருக்கிறீங்க கோயிலுக்கு? நான் அது கணக்கு இல்லை, எனக்கு வயதுக்கு அது கணக்கு சொல்லுங்க. ஆ நீங்கள் சென்ற வருடம் வந்ததுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது கோயில் இந்த மாற்றங்கள்? சென்ற வருடமும் இதே மாதிரிதான் ஜனத்தொகை அடிக்கடி பிரிக்கொண்டுதான் போகணும். ஆரம்பத்தில் 180 பேர் தான் நாங்கள் பயணம் செய்வோம்.
சாப்பாடெல்லாம் நாங்கள் உன்னுடைய அடிப்படை வசதி இல்லாத காலம் நாங்கள் மட்டும் யாத்திரை செய்யணும். இப்பொழுது சகல வசதிகளும் இருக்குது. இப்பொழுது தொடக்கம் பாடல்கள் பல்கலைக்கழகம் வருகின்ற மாதிரி தொடர்ச்சியான யாத்திரையாக ஏன்னா கஷ்டம் இல்லைங்க. ஆமாம், அந்த காலத்தில் கஷ்டம். நாங்கள் எல்லோரும் தண்ணியை சுமந்தோம், மாற்றி திறந்தோம், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் கொத்து முடித்து போட்டு வந்த காலம். நன்றியா, வணக்கம் சாமி. வணக்கம், எங்கேருந்து வந்த நீங்கள்? நாங்கள் மட்டக்களப்பு. ஐயோ சாரி, மட்டக்களப்புலேருந்து. ஆ, இத்தனை நாளை இன்னும் எப்படி வந்துருங்க? இங்கே நான் வந்து 22ஆம் தேதி கொத்தியில் வந்து இறங்கி, கொத்தியிலேருந்து பானமைக்கு வந்து, பானமேந்து உகந்தையில் வந்து 7 நாள்லேருந்து குறைஞ்சால் 30ஆம் தேதி பாதை வந்தேன். அதில் காட்டு பாதை வழியாக நடையாக வந்துருங்க? நடையாக வந்தேன். எப்படி இருந்தது அனுபவங்கள்? அனுபவங்கள் நான் வருஷம் பாரு, இதோட 23 வருஷமாக நான் 23 வருடம். ஆ, சென்ற வருடம் இந்த வருடத்தையும் கோயில் எப்படி மாற்றமே மாற்றங்கள் ஏற்படுத்தி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி. ஏண்ணா, இப்போ ஒரு பஜனை ஒன்று பாடுவோம். பஜனையில் ஒன்றும் பாடுற இல்லையா? பஜனை. சரி, நன்றி. ஏண்ணா, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் இருக்கிறாக்கள் எல்லாருமே இந்த என்ன சொல்கிறது இந்த மாமாங்க பஜனை வச்சு பஜனை தனியாக வந்து மூண்டி வச்சு. ஆ, ரைட்டு. காட்டு வழி பாதையால் நாங்கள் இந்த வார இடங்கள் இருக்கிற இடத்த கற்பூரம் கொடுத்தி வணக்கம் சொல்லிட்டு. சரி சரி, உங்களை பார்த்த மிக்க சந்தோஷமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னென்னு சொல்கிறது நடைபாதையாக வந்தாக்களும் வேனுகளை பஸ்ஸில் ஏற்கனவே வந்தாக்களும் தான் இதில் வந்திருக்கலாம். இதில் இருக்கிற முழு பேருமே வந்து தமிழாக்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தமிழாக்களோட சிங்கள மக்கள் இன்னும் அதிகமாக வருவாங்க. இனித்தான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, மேலே ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்கு. இப்படியான ஒரு காட்சி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க, பாத யாத்திரையாக வந்த வேல் வந்து பாருங்க அப்படி வைக்கப்பட்டிருக்கு. பார்க்க உண்மையில் ஒரு வித்தியாசமாக ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. எங்கேருந்து வந்துடுங்க சாமி? மட்டிக்குளோ. மட்டக்களப்பு. மட்டக்களப்பு. எப்போ வந்து நீங்கள்? நான் மட்டக்களப்புலேருந்து 30ஆம் தேதி ஆரம்பித்தேன். வந்து உகந்தையிலன்னுட்டாங்க 30ஆம் தேதி. ஒரு 1ஆம் தேதி பின்னர்தான் காட்டில் உகந்தையிலேருந்து இறங்குனாங்க. ஒரு உகந்தையிலேருந்து இறங்கி வந்து வண்ணாத்திர இனத்தண்டை நின்று அண்டு இரவு ஒரு அடுத்த நாள் காலமே குமுக்கனுக்கு வந்து ஒரு அடுத்த நாள் நாவலடிக்கு வந்து ஒரு அடுத்த நாள் வியாழைக்கு வந்து பிறகு அண்டு ராவும் இந்த வள்ளிய மாத்துக்கு வந்துட்டோம். பிறகு இதாவும் நின்று காலமே அவட இருந்து வழிகிட்டு பட்டாமத்தால் வந்த பிள்ளையாரடி கோயிலில் மதியம் சமைச்சு சாப்பிட்டு நைப்போதைக்கும் ஜவந்திரிக்கும். இது என்ன சார் இதில் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க? இதுதான் அடுப்பு. எப்படி வச்சு அடிக்கும்? அடுப்பா? அடுப்பு. ஆ, சரி. இதை சமைச்சு காட்டுகளில் கொஞ்சம் கல் தர்ற கஷ்டம் தானே. ஆ, ரைட். சரி சாமி, மகிழ்ச்சி. ஆ, நன்றி. பாருங்க, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை வழியாக காட்டு பாதை வழியாக காட்டு பாதைன்னு உகந்தே என்ற சொல்லி காட்டு பாதை இருக்குது. அந்த பாதையால் வந்து 4 நாள் வந்த ஐயா தான் அவரை பார்த்துருந்தீங்க. இங்கேயால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. பாருங்க, முருகன் தான், முல்லா முருகன் தான். அதை வர சுற்றி சுற்றி இப்போ வர வர கோயில்கள் வந்தோன்றிருக்கு. ஓகே, உழவுகளே. பாருங்க, இங்கே சாமி இருக்கிறார். சாமிகிட்ட கதை பண்ணாங்க. ஓ, ஆ, இங்கே பாருங்க சாமி முருகண்ட மயிலோடய இருக்கிறார். எங்கேருந்து சாமி வந்த நீங்கள்? சித்தாண்டி. சித்தாண்டி. ஆ, எத்தனை நாள் வந்து? நான் மீன பசங்க வந்து நம்மளோட ஆட்டை வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆ, அவங்க நாளைக்கு தான் வந்து சேருவாங்க. ஆ, இந்த மயில் வச்சுருக்கிறதுக்கு காரணம்? அவத்தந்தாரம் வச்சுருக்கேன். அப்படியா? முழு பெருமான் நான் வந்த உடனே தந்துட்டாரு. ஆ, வந்தோடனே கையில் கிடைச்சிது. கோயிலில் கிடைச்ச மயில்? கோயிலில் கிடைச்சிது. ஆ, சரி. அது எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு கிடைக்கலையே இதுவரைக்கும். அதை பற்றி நான் வந்தவன கிடைச்சிட்டு. இது மாதிரி எல்லாரும் அந்த அவர் நம்பணும். இப்போ தான் கிடைக்கும். நான் வந்தேன் பஸ்ஸில் வந்து இறங்கி பழகி பழைய படிக்க கிடைச்சி அம்மா ஒன்றுக்கு கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது வந்து அருள் தான். அப்போ அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. கண்டிப்பாக. வணக்கம் சாமி, எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? என்ன பேர் உங்களுக்கு? நாங்கள் எனக்கு பேர் ஜெகதீஸ்வரன். நான் சென்னதியூர்லேருந்து 5ஆம் மாதம் 11ஆம் தேதி வழிக்கிட்டு 7ஆம் மாதம் 3ஆம் தேதி நாங்கள். மொத்தமாக எத்தனை நாள் பயணம் சார்? மொத்தமாக 45 நாளாக. 55 நாளாக நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் என்ன சென்னதியிலேருந்து கால்நடையாக வந்த நீங்கள் என்ன உங்களோட மிச்சாக்கலங்க இருக்கணும்? மிச்சாக்கள் ஒரு இடங்களில் இருக்கணும். எப்படி இருந்தது பயணம்? பயணங்கள்
நல்ல இதாக இருந்தேன். மக்கள்ட சரி, மக்கள் அனுசரணை எப்படி இருந்தது? நல்லா இருந்தேன். நல்லா இருந்தது. கிழக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சரி, வடக்கு மாநிலத்தில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு போதிய ஆதரவு தந்து நாங்கள் நல்ல இதாக வந்து சேர்ந்தோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பார்த்தீங்கன்னா சென்னதியிலேருந்து வந்திருக்கிறார். என்ன எத்தனை 45 முதல் 55 நாள், என்ன எத்தனை நாள் இல்லாமா? நான் 58 58 நாள். எப்படி இருக்கு கால்கள்? கால்கள் கொஞ்சம் வலிக்குது, அவ்வளோதான். சரி, நாங்கள் தொண்டை மாற செல்வ சென்னதியில் இருந்து 5 11 வெளிக்கிட்டாங்க. அதில் செல்வ சென்னதியில் வெளிக்கிடைக்கே நாங்கள் ஒரு 60 பேர் வலிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தோடு 87 பேர் வந்தாங்க முல்லைத்தீவு மாவட்டத்திலேருந்து. அதில் இப்போ என்னென்னா, நாங்கள் மாவட்டங்களை பொறுத்தளவில் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டம் தான் செல்வ சென்னதி, அடுத்தது கிள்ளிச்சி மாவட்டம், அடுத்தது முல்லைத்தீவு மாவட்டம், அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டம், அடுத்தது மட்டக்களப்பு மாவட்டம், அங்கே இளைஞல் அம்பார பொத்துவில் இதுகளை தாண்டி இப்போ நாங்கள் இன்றைக்கு கைராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ சில கைராம போய் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். எங்களுக்கு அனுசரணை என்று நீங்கள் சொல்கிற அளவுக்கு நிறைய இருக்குது. அதாவது இந்த கரையால் வர பாத யாத்திரையே எப்படி என்றாலும் அந்த பாத யாத்திரையே உலக நாடுகளை விழித்து பார்த்து கொண்டு தான் இருக்கு. அந்த யாத்திரையில் புனிதமான இந்த யாத்திரை முருகப்பெருமான் வந்த வழியால் தான் நாங்களும் பாடுறோம். குருவப்பெருமான் எப்படி வந்தாரோ அந்த வழியால் வந்து உகந்தமலை என்று ஒரு இடம் இருக்குத்தானே, அந்த உகந்தமலையில் தான் முருகப்பெருமான்ற சில விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு, காட்சிகள் நிறைய இருக்கு. அங்கே அங்கே வள்ளியை மனம் முடித்த இடம், அவர் வந்த கல்தோணி தங்கத்தோணி கல்தோணி ஆகின இடம், அப்படி பல பல காட்சிகள் அங்கே இருக்குது. சாமத்தியப்பட்ட இடம் வந்து மூதாதையர் கூடினோம். அதை நாங்களும் இப்போ அப்படி தானே சொல்லணும். அதன்படி வந்து நீங்கள் நாங்கள் இன்றைக்கு எந்த விதமான ஒரு டிக்கெட்டும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் எங்களை இவ்வளத்து தண்ட இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கோம். கொண்டு வந்து விட்டுருக்கோம். முருகப்பெருமானோட மிகவும் அந்யோன்யமாக ஒண்டி இருந்தால் ஒரு பால்குடி பாவான்ற ஆள் இருந்தவர் அவர் தான். இந்த முருகப்பெருமானோட இந்த இடத்துல இருந்தேன் அந்த மூதாதையர்கள் கூறின. அதுக்காக அவர் விட்டு போன பணியை இந்த முருகப்பெருமான் சொல்லியிருக்கா, அவற்ற இடத்துல கொடியேற்றுறது. அது என்னண்டா அவற்ற இடத்துல அந்த கொடியை ஏற்றுறது. அது நாங்கள் கேட்டோம், ஏன்னா அது அப்படி எல்லாம் இதுன்றது சமயங்கள். நாங்கள் இன்றைக்கு வரைக்கே பாருங்கோ, வடக்கையும் கிழக்கையும் நாங்கள் வடக்கு, இங்கே தெற்கு, கிழக்கு தெற்கு, மூண்டை முனைச்சொரு யாத்திரை தான் இந்த யாத்திரை. மூண்டை முனைச்ச மக்கள்லாம் இங்கேயும் இருக்கிறோம். இன்றைய பாருங்க, தெற்கு மக்களோட நாங்கள் ஒன்றி இணைஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் இந்த முருகப்பெருமான்ற இடத்துல, வேறு இடம் அது நடக்க. அப்போ அதால் இந்த பால்குடி பாபான்ற இடத்துல அதுக்காகத்தான் இந்த அவற்றை முருகப்பெருமாண்ட கொடியேற்றம் வந்து இந்த பால்குடி பாபாவில் நடக்கும். மற்ற இன்னொன்று கொடியேற்றம் இன்னும் ஒன்று இருக்குது. அது இங்கே என்ன என்னென்று சொல்கிறது என்றால், அதை அதை என்னென்று சொல்கிறாரு, இஞ்சி இந்த முருகப்பெருமான்ற இடத்துல கன்னிக்கால் நாட்டுறோம்னு சொல்லிருந்தோம். அது 45 நாளைக்கு முதல், இது தொடங்குறதுக்கு 45 நாளைக்கு முதல் அந்த கன்னிக்கால் நாட்டுப்படும். அது நாட்டி தான் அதை அறிவிப்பினோம். இந்த இந்த காலத்தில் தான் இந்த இங்கே கொடியேற்றப்படும், இந்த காலத்தில் தான் பாத திறக்கப்படும் ரெண்டு அதுகள் எல்லாத்தையும் மறுக்குது. மற்ற இந்த பாத திறப்பும் இந்த முறை ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்தது, நீங்கள் அறிஞ்சிருப்பீங்களோ அறிஞ்சிருப்பீங்களோ நினைக்கிறது. அதுவும் இப்போ குறுகிய காலத்தில் பாதையை திறந்தால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர மாட்டோம். யாழ்ப்பாணத்திலேருந்து வர்றது முதியவர்கள், இப்போ யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எல்லா மாவட்டத்திலேருந்து வரைக்க வயசு மூணாக்கள் அவை எல்லாம் பெறுவேன். அந்த ஓந்தையிலேருந்து 10 அந்த காட்டுப்பாதையை கடக்கிறது தான் இந்த மூதாதையற்ற இது. 10 பதியை கடந்து இந்த 10 நாள் இங்கே வந்து சேருவோம். அதை இந்த முறையாகவே என்ன செய்தனமென்றால், 28 திறந்தால் தான் அந்த பாதைன்ற இது சரியாக வரும். 30 திறக்கிறேன் சொல்லி கொடுப்போம். இந்த 2 ஒரு இதை போட்டுனும் என்ன, அது ஓரளவுக்கு நாங்களும் ஏதோ அவன் முருகப்பெருமான் எங்கெல்லாம் விஷயம் அது சரி வராது, முருகப்பெருமான் ஏதோ செய்து இந்த பாதையை திறக்க வச்சுட்டேன் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இனி என்ன, நாளை கொடியேற்றம் பார்த்து இப்போ நீங்கள் இனி பயணமாவீங்க? நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்த ஆட்கள் பெரும்பாலும்
நூற்றுக்கு 90 விதமான ஆட்களும் பீத்தங்காண்டு தான் போவோம். பீத்தங்காண்டு நீர்வெட்ட பார்த்து தான் போவோம். நன்றி நன்றி, மிக்க நன்றி சார். மாணிக்கங்கா மாணி இதில் ஓடிக்கொண்டிருக்கா மாணிக்கங்கா புனித நீராடி தான், இந்த மாணிக்கங்கையில் நீராடி தான் வந்து கோயிலுக்கு வந்து பக்தர்கள் போய் இதில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் வந்து எத்தனையோ கோயிலுக்கு நான் போயிருக்கிறேன், நாதவரது சைகளாக இருந்து கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு வந்த ஒரு அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது. நாளைய தினம் வந்து கொடியேற்ற திருவிழா வந்து நடக்கும்போது எப்படியான ஒரு அனுபவங்கள் இருக்கப்பட்டது நான் சொல்ல முடியாமல் இருக்கேன். அப்படி ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள், முழுமையாக பார்த்துட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நாளைய காணொலி டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டினரும் என்ன காது வெளிநாட்டினரும் வந்து இப்போ பதினாம் கந்தசாமி கோயிலுக்கு நடந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்களும் வந்து இந்த எங்களுடைய மாணிக்கங்கள் மாணிக்க கங்கையில் வந்து நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். குளித்து கோயிலுக்கு போய் தரிசனம் செய்ய போகிறோம். முழுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமம் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க. அடுத்ததான் வந்து எங்கள் கோபுரம்னு சொன்னால் செல்ல கதிர்காமம், அங்கே தான் வந்து அங்கேயும் வந்து இந்த மாணிக்க கங்கை வந்து ஓடிக்கொண்டிருக்குது. அந்த கோயிலில் போய் நாங்கள் குளிச்சுட்டு தான் வந்து இப்போ நாங்கள் அடுத்ததான் கட்ட நாடகம் செய்ய போகிறோம். உறவுகளை காணொலி முழுமையாக பாருங்கள். என்ன தம்பி பார்க்குறீங்க, எப்படி இருக்குது கோயில் அனுபவம் உங்களுக்கு? நல்ல அனுபவம். கதிர்காம கந்தனை தரிசிக்கிறது பாருங்கள், படபடையாக அணி அணியாக வந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் உறவுகளே. நாளைய தினம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2024 மட்டும் கதிர்காம கந்தனுடைய கொடியேற்ற திருவிழான முழுமையான காணொலி வந்து தாரதுக்கு நான் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது, அதில் வந்து முக்கியம் வந்து அர்ச்சனை ஜாமான்கள் விற்கிற கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அர்ச்சனை தட்டுகள் விற்கிற கடையை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே நிறைய கடைகள் இருக்குது, கோயிலை சுற்றி கடைகள் இருக்குது. நீங்கள் அர்ச்சனை தட்டுகள் கொண்டு வரணும் அவசியம் இல்லை, இங்கேயே வேண்டலாம் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா இப்படி ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது, காலு துரதல்கள் அதுகள் இதுகள் பூக்கள் அப்படின்னு வேறு லெவலில் உண்மையாக பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லணும். பார்த்தீங்க இப்போ வந்து நான் மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கேன் உறவுகளே. கதிர்காமம் பெரிய கோயிலுக்கு போயிட்டு மலையேறையில் நாளைக்கு தான் மலையேறுவோம். இன்றைக்கு வந்து நாங்கள் மாணிக்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்து முதல் முறையாக. உண்மையில் வந்து அப்பா நல்லா இருக்கு, என்ன என்ன வித்தியாசமான உணர்வுண்டு வருது இல்லைம்மா மச்சான். என்ன அங்கே ஊர் கோயிலுக்கு போனாலும் பாருங்க, அந்த ஊர் தாண்டி ஒரு கோயிலுக்கு வரையிலும் அது வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு. அப்போ மாணிக்க பிள்ளையார் கோயிலில் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க கங்கை, சரியா? இந்த கங்கை வந்து பெருக்கெடுக்கேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலெல்லாம் முழுமையாக வந்து மூழ்கிடும். இது வந்து மாணிக்க கங்கை, இதெல்லாம் வந்து மக்கள் குளிப்பாங்க பக்தர்கள் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மாணிக்க கங்கை வந்து பெருக்கெடுக்கும். பெருக்கெடுக்கிற காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து முழுமையாக முடிஞ்சு வரங்க. வேலை பாருங்கள், பார்க்கவே இன்னொரு ரம்மியமான காட்சியாக இருக்குது பாருங்கள். வேலை சுற்றி அப்படியே நேத்தி கடங்கள் எல்லாமே நிறைவேற்றி இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே நான் வந்துருக்கிறீங்க. நான் மட்டக்களப்பிலிருந்து வந்துருக்கிறேன், மட்டக்களப்பு கொட்டிச்சோல. வளமையாக ஒரு பத்து வருடங்களாக அது யாத்திரை ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்கிற வளமையாக. ஆனால் இந்த வருடம் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதால பஸ் ஊடாகத்தான் நீங்கள் பயணித்திருந்தான். ஆனால் கதிர்காமத்தில் 3 அற்புதமான இடங்கள் இருக்குது. அதில் செல்ல கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் வருடந்தோறும் இங்கே செல்ல கதிர்காமத்தை வழிபட்டு இங்கே பொங்கி படைச்சி பூசை நமஸ்காரங்களை செய்த பின்புதான் பக்தர்கள் அதிகளவான பக்தர்கள் முருகன் ஆலயத்தை சென்றடைவார்கள். முருகன் ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான பக்த வழிபாடுகள் அனைத்தும் முடித்து அன்றிரவு திருவிழாக்கள் கொடியேற்றங்கள் என பல கர்மங்களை முடித்த பின் மலையில் ஒரு முருக வழிபாடு ஒன்று இருக்கிறது. 7 மலை கந்தன், 7 மலைகள், 7 பகுதிகளாக 7 ஆலயங்கள் அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு படிக்கும் 7 படிவங்களையும் சந்தித்து மேலொரு சிறிய வேல் இருக்கிறது. அந்த வேலுக்கு அவள் திரட்டி அந்த வேலில் வைத்து எல்லா பக்த அடியார்களும் அதை மிகவும் பிரம்மாண்டமாக தரிசிக்கிற ஒரு பெரிய காட்சி இங்கே ஏற்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் காட்டு வழி ஊடாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஜாத்திரை. அதை இந்த அகில இலங்கை ரீதியாக மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக மாறியுள்ளது. இன்றைக்கும் கதிர்காமம் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வந்து தரிசிக்கிற ஒரு சன்னிதானமாக மாறியிருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் இது மிக மிக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தலமாக இது மாறும் என்று எல்லாம் வல்ல முருகக்கடவுளை வேண்டி. இந்த ஆலயம்
உற்சவ காலங்களை தவிர்த்து மழை காலங்களில் இந்த ஆலயத்தின் கோபுரம் தவிர்த்து ஏனைய பகுதிகள் அவ்வளவும் மூடி விடும். அப்ப அதை நீங்க மாணிக்க சங்கைகள் செருக்கெடுக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஆலயத்தில் கோபுரங்களை விடுத்து ஏனைய அவ்வளவும் மூடப்பட்ட நிலைமையில் காணப்படும். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி, ஒரு இது ஆயிரக்கணக்கான மூரியைகளை உருவாக்கி அந்த அதனூடாக வருகின்ற நீரில் மக்கள் மிக பக்தி பூர்வமாக இதில் வந்து நீராடுறார்கள். ஆகவே இது ஒரு புனித தலம். இந்த தலத்துக்கு இன்னும் கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து வழிபட்டு அவங்களோட அவங்களோட இன்னல்களை தீர்த்து கொள்ளணும் என்று இது வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நன்றி மிக்கும்போது மிக்க நன்றி. நன்றி. எனக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் முதல் தரம் வந்திருந்தேன். அண்ணா வந்து நிறைய விஷயம் சொல்லிக்க மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஓகே. நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் மாணிக்கங்கையில் வந்து குளிக்கலை. நாளைய தினம்தான் குளிச்சுட்டு கதிராமத்துக்கு போயிட்டு கொடியேற்ற திருவிழாவில் நாங்கள் கலந்து கொண்டு உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை நாங்கள் கொண்டாட போகிறோம். இன்றைக்கு வந்து ஒரு கால்நிலை காண போகிறது சரியில்லை. மாணிக்கங்கையில் ஒரு கால்நிலைச்சிட்டு அந்த அண்ணா சொன்ன போல தான் இந்த மாணிக்கங்கை வந்து பெருக்கெடுக்கும். வருஷத்தில் ஒரு தடவை பெருக்கெடுக்கும். பெருக்கெடுக்கும் போது இந்த கோயில் பாதிகள் தான் முழுமையாகவே வந்து மூடி இருக்கும். அந்த பெரிய கோபுரம் மட்டும்தான் தெரியும். அந்த காட்சி வந்து உண்மையில் பார்க்க மிக ரம்மியமாக இருக்கும். அந்த காட்சியில் உங்களால் எனக்கு அடுத்த இந்த காணொலிக்கு நீங்கள் தான் ஆதரவை பொறுத்து தான் அடுத்த முறை நான் உங்களுக்கு இந்த அந்த மழை காலத்தில் வந்து இந்த காணொலியை காட்சிப்படுத்துகிறான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண வரவங்களே. ஓகே வரவங்களே, இந்த தங்கவாடிகளை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் முழுமையாக பார்ப்போம். இப்போ கோயிலை போய் பார்ப்போம். சரி, பெங்களூர் பிராணி.